சவ ஆசிரம்னு பேரு, சாந்தி ஆசிரம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போறோம், நீங்க படுத்துக்குங்க. எப்படி படுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து, அப்படியே மட்ட மட்டமாக படுத்து எந்திரிக்கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புல டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால என்ன பண்ணணும், எப்போ படுத்தாலும் ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமாக கை வச்சு மெதுவாக பொறுமையாக படுக்கணும். படுத்து ரெண்டு அடி கால் அகலத்தமாக வச்சுக்கணும். கையை உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்தில் ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸாக படுத்துக்கணும், ஓய்வாக படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதல்ல பார்த்துக்குங்க, எந்திரிக்கும் போது ரெண்டு காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமாக சரிஞ்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படுத்துக்குங்க, நான் உட்கார்ந்தா இருப்பேன். ஆனால் நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்கக்கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க, வெறும் தரையில் படுக்கக்கூடாது. ஏதாவது பெட்ஷீட்டு பாய் விரித்து தான் படுக்கணும். சவாசனம் நான் உட்கார்ந்துட்டு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் படுத்துருக்கணும். கால் ரெண்டு அடி அகலமாக வைங்க, கண்ணை மூடுங்க, கை உடம்புலேருந்து ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க, உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கட்டும். இனி கண்களை திறக்கக்கூடாது, உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது, தளர்வாக படுத்துருங்க. இப்போ நாம் சவாசனம் செய்ய போகிறோம். நான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாக பேர் சொல்லுவேன், அந்த இடத்த நினச்சி பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், கணுக்கால் இரண்டையும் தளர்வாக்குங்கள், உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க, காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டு, கால் மூட்ட கவனிங்க, கால் மூட்டு ஓய்வெடுக்குது. ரெண்டு தொடையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்த நினைச்சு பாருங்க. இப்போ உங்க ரெண்டு காலும் தளர்வா ஓய்வெடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள், உள்ளங்கை இரண்டையும் தளர்வாக்குங்கள், கை மணிக்கட்ட ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை, கை மூட்டு, உங்க மூட்டு ரெண்டையும் ஓய்வெடுக்க அனுமதிங்க. புஜங்கள் இரண்டும் தளர்வாக இருக்கிறது, உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே ரெண்டு காலும் ஓய்வெடுக்குது, இப்போ ரெண்டு கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள், அடி வயிறு வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள், வயிற்று பகுதி முழு
வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி, உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் ரெண்டையும் தளர்த்துங்க. ஷோல்டர்ஸ். தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை, உதடுகள், இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி, கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுக்குது. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம். ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து பகுதியை தளர்வாக்குங்கள். முதுகு பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். முதுகு எலும்பு முழுவதும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் லேசாக இருக்கிறது. உடல் முழுவதும் காற்றாக லேசாக இருக்கிறது. உடல்
படுத்திருக்கிற அறையினை உணருங்க. அறையை சுற்றி வரும் சத்தத்தினை கேளுங்கள். உடல் முழுவதையும் உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மெதுவா கைய கால லேசா அசைச்சுக்குங்க. அவசரப்படக்கூடாது. மெதுவா கைய கால ஆட்டுங்க. கண்ணை மூடி ரெண்டு காலையும் மடிச்சு ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு கைய ஊன்றி மெதுவா எந்திரிச்சு உட்காந்துக்கணும். கண்ணை மூடின மாதிரியே இருக்கணும். மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பொறுமையா ரெண்டு கையையும் எடுத்து லேசா உரசி கண்ணுக்கு மேல லேசா மசாஜ் பண்ணி லேசா தடவி கொடுத்து 2 இன்ச் தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய உங்க உள்ளங்கையில பாருங்க. சவாசனம் முடிஞ்சது.